கேமரா இருக்கு, ஒன்றும் கவலைப்படாத. பிரதமர் நரேந்திர மோடி இன்று திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் 36வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். அதற்காக அவர் மதுரையில் விமானம் மூலம் வந்த நிலையில் தற்போது மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திண்டுக்கல் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வரவேற்கவிருக்கிறார்கள். இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், தற்போது பிரதமர் அங்கு வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதனையொட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் நீங்க சொல்லலாம். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகிலுள்ள காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் இங்கு கடந்த 2018 முதல் பட்டமளிப்புலாம் நடைபெறவில்லை. கொரோனா தொற்று காரணமாக பட்டமளிப்புலாம் நடைபெறவில்லை. இதனை அடுத்து இந்த வருடம் 2018, 2019, 2020 ஆகிய 2 வருடத்திற்காக பட்டமளிப்புல இன்று நடைபெறுகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு 2314 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், தமிழக கவர்னர் ரவி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். பெங்களூரில் இருந்து மதுரைக்கு விமானம் மூலம் மதுரைக்கு வந்த பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்துக்கு வருகின்றுள்ளார். ஹெலிபேட் தளத்திலிருந்து தற்பொழுது கார் மூலமாக சாலை மார்க்கமாக காரில் சாலை மார்க்கமாக விழா நடைபெறக்கூடிய மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். முன்னதாக கரூரில் அரசு விழாவில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வருகை தந்து ஹெலிபேட் தளத்துக்கு வருகை தந்தார். பின்னர் பிரதமரை வந்து நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக அவருக்கு வரவேற்பு அளித்தார். அதனைத் தொடர்ந்து இருவரும் விழா நடைபெறும் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 4500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.